ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் லெவலில் எல்லாருக்கும் வந்துட்டு என்னுடைய வணக்கம். இது வந்துட்டு இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவுக்காக தான் நான் வந்து பதிவிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து லாக்டவுனில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரே விஷயம், நிறைய பேருங்கிறத விட இளைஞர்களும் பசங்களும் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் தான். மெயினாக வந்துட்டு ஃபோன் இல்லாத வீடியோ கிடையாது, பசங்களும் கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. இதில் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, லாக்டவுனில் வந்து எவ்வளோ பேருக்கு கஷ்டங்கள் போயிட்டுருக்கு. இதில் வந்துட்டு பசங்க ரீதியாக வந்து பார்த்தோம்னா அவங்க இப்போ பள்ளிக்கூடம் இல்லை, ரெண்டாவது வந்துட்டு நிறைய பேர் காலேஜ் இல்லாமல் வந்து வீட்டில் வந்துட்டு இந்த ஃபோன் மூலியமாக வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெயினாக யூடியூப் சேனல் தான் அதிகமாக பார்க்குறாங்க. இந்த யூடியூப் சேனல் பார்க்குறதுல வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனால் சில கெட்ட விஷயங்களும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். எத்தனையோ பேர் வந்து இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்கெல்லாம் திறந்துற மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களும் பசங்களும் வந்து ஃபோனை வந்து தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு அது புரியும், ஆனால் பெத்த அம்மாவுக்கும் பெத்த அப்பாவுக்கும் தான் தெரியும். அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து டிக்டாக்லேருந்து வந்த ஒரு ஒரு சில கும்பல் தான் வந்துட்டு இந்த ஆபாசத்தையும் ஒரு ஒரு விதமான அந்த பசங்களுடைய மைண்டை வந்து மாற்றுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்பில். அவங்க பேர் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இது எத்தனையோ தடவை அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து பேசி பிரயோஜனம் இல்லை. தமிழக அரசு இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நல்லதாக செஞ்சிகிட்டு இருக்கு, மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் பயன்பெறணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுது. அதில் முக்கியமாக வந்துட்டு பார்க்கக்கூடியது இப்போ வலைதளம் தான் அதிகமாக இருக்குது. இது தமிழக முதல்வர்கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நான் பேசுகிற வீடியோ இல்லை, இதுக்கப்புறம் நான் பேசி ஒரு வீடியோ நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். சரியா, எவ்வளோ தடவை தான் நம்ம பேசி பேசி இவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாலும் இவங்க வந்துட்டு ஒரு அந்தரங்கமான விஷயங்களையும் இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு படுக்கை விஷயமாக இருக்கட்டும், ஒரு டான்ஸ், ஒரு ஒரு ஆபாசமான விஷயமாக இருக்கட்டும், இதை வந்து வலைதளத்தில் விட்டுட்டு இவங்க வந்து லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் காசு சம்பாதிக்கிறதுக்காகவும் இந்த டிக்கெட் எல்லாமே வந்துட்டு முடிவு பண்ணி மக்களை வந்து திசை திருப்புறது மட்டும் இல்லாமல் இளைஞர்களையும் பசங்களையும் திசை திருப்பி இப்போ வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ சின்ன சின்ன பசங்க கூட லவ் அது இதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் வந்துட்டு உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது மாதிரி வலைதளங்களில் இந்த விஷயங்கள் வரக்கூடாது இனிமேல். நகைச்சுவை வரலாம், பாட்டு வரலாம், டான்ஸ் வரலாம், அது ஆபாசம் இல்லாமல். ரெண்டாவது வந்துட்டு நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வந்து ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய இந்த யூடியூப் வந்து நல்ல முறையில் இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி நாசக்காரர்கள் அவங்களுடைய பணத்துக்காகவும் அவங்களுடைய வியூஸ்க்காகவும் வந்துட்டு அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை சொல்லி பசங்களுக்கு எடுக்கிறது வந்துட்டு சட்டப்படி வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு பிரிவில் வந்துட்டு நம்ம வந்து நான் வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க இனிமேல் சொல்லி திறந்த மாட்டாங்க. இதில் முக்கியமாக வந்து இந்த தேனி நாகலாபுரம்னு ஒரு ஊரில் வந்து ஒரு பொம்பளை, அந்த சுகந்திங்கிறது, ரெண்டாவது வந்து அந்த சிக்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுடி பிபி சூர்யா, காரமடை ஷீலா, திவ்யா, அப்புறம் வந்து காத்துக்கருப்பு கலைங்கிற பையன், அவன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மேடையில் நின்று ஒரு வீடியோ பண்ணியிருக்கான். அப்போ இவன் கூட லூஸாக என்னன்ட்டு நான் கூட நினச்சி பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு டிக்டாக்குள்ளே இவன் எப்படி வந்து இப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. சேலம் மணிங்கிற ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து திருச்சி சாதனா, இவங்க எல்லோரும் தான் இப்போ வலைதளத்தை முக்கால்வாசி இளைஞர்களுடைய வாழ்க்கையும் பசங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாசக்கார கும்பல். இது கண்டிப்பாக வந்து தமிழக அரசிட்ட நான் முறையிட போகிறேன். ரெண்டாவது வந்துட்டு நான் ஒரு வீடியோ பண்ண போகிறேன். இப்போ இருக்கக்கூடிய நல்ல நல்ல யூடியூப் சேனல்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்கள் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் சார்பாக வந்துட்டு அதை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நான் தமிழக அரசுக்கு நாளைக்கு போடுறேன். என்னுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பரு. உங்கள் யூடியூப் சேனல் எதுவோ நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஹாய் போடுங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ எல்லா சேனலுக்கும் நான் தர்றேன். கண்டிப்பாக இது வந்து முதல்வருக்கு தான் நான் பேச போகிறது. முக்கியமாக வந்து முதல்வருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இப்போ 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கும் பேச போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ அவங்க கண்ணில் பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு இவங்க மேலே ஆக்ஷன் இல்லை, இந்த யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஆபாசத்துக்கு ஒரு தடை செய்வாங்க அப்படி. இப்போ எவ்வளோ பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் இவங்கள வந்து இனிமேல் திருத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் உள்ள நம்பரை அவங்கள்ட்ட கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஹாய் போட சொல்லுங்கள். நாளைக்கு அந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். எப்படி ஈவினிங்குள்ளே எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன். என் நம்பரு 999-45-32-346. மறுபடியும் சொல்கிறேன், 999-45-32-346 இந்த நம்பர் தான்
இதில் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் போட்டுட்டு உங்கள் நீங்கள் அந்த வீடியோ கேளுங்க நாளைக்கு. அதில் வந்துட்டு நீங்கள் யார் என்னன்ட்டு வாய்ஸ் போட்டுருங்க, ஏன்னா நிறைய பேர் இல்லீகலாக வருவாங்க, அதையும் நான் பார்த்துப்பேன் யார் என்னன்ட்டு. ஆனாலும் எல்லாருக்கும் அந்த வீடியோ வரும். தமிழக அரசிட்ட நம்ம ஏன்னா இதுக்கப்புறம் சொல்லி சொல்லி நம்ம பசங்க வாழ்க்கையும் நம்மளோட இளைஞர்கள் வாழ்க்கையும் போகிறது வந்துட்டு எத்தனை தடவை தான் சொன்னாலும் இவங்களாம் கேட்க மாட்றாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து யூடியூப்லேருந்து தகவல் தொழில்நுட்ப முறையில் இவங்க எல்லாருமே இது பண்ணணும். இதுக்கு வந்துட்டு 100 நாளில் மனு கொடுத்தா கண்டிப்பாக பார்க்குறேன்ட்டுருக்கேன். மனு ரீதியாகவும் இதை வந்துட்டு இவங்களுடைய பேர் அப்புறம் அவங்க பண்ண அப்டேட்ஸில் அந்த ஆபாசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து முதல்ல இந்த வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் எல்லா நியூஸ்க்கும். இப்போ வந்து பாலிமர் நியூஸ் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 7 நியூஸில் இருக்காங்க, இவங்க எல்லாருக்காகவும் தமிழக முதல்வர்கிட்ட நான் பேசலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ நாளைக்கு எப்படி கண்டிப்பாக நான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிடுவேன். உங்களுடைய புது சேனல் நீங்கள் வச்சுட்டு சேனல் யாரார் வச்சுருக்கீங்களோ, குட்டி சேனலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நான் இந்த வீடியோவை தரேன். உங்கள் மூலியமாக இன்னொரு 10 பேர் பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து முதல்வர்கிட்ட போகும். இதை நம்ம சொல்லி இனிமேல் நம்ம வந்து திருத்த முடியாது இவங்களெல்லாம், இது மூலியமாக தான் திருத்த முடியும். இதனால் இனிமேல் வரக்கூடியவங்க யூடியூப்பில் இந்த மாதிரி ஆபாசங்களை திணிக்காமல் நல்ல விஷயங்களை போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். இவங்க வரக்கூடாதுன்ட்டு இல்லை, நல்ல விஷயம் போட்டால் நம்ம வந்து இதை பற்றி பேச போகிறதில்ல. இவங்க இந்த மாதிரி பண்ணி அந்தரங்க விஷயத்தையும் ஆபாசத்தையும் வந்து இளைஞர்களுக்கும் பசங்களுக்கும் தெளிச்சிக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாருமே. எல்லோரும் நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணி எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்கல. காசு மட்டும் முக்கியம் இல்லை, மக்களுடைய பிள்ளைகள் முக்கியம், சரியா? வருங்காலத்தில் வந்து இவங்க கெட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா அப்படி நீங்கள் யாரும் வந்துட்டு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து எனக்கு வந்துட்டு வீடியோ பண்ணாலும் சரி, இது அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பட் எனக்கு தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர்கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு யூடியூப்பில் ஆபாசத்தை தெளிக்கக்கூடியவங்கள அரெஸ்ட் பண்ணணும், இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவான். கண்டிப்பாக அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க, இதுக்காகவும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் விஷயம் இது, கொரோனாவை விட அதிகமாக வந்து வைரலாகக்கூடியது இந்த யூடியூப்பில் உள்ள வீடியோஸ். அதனால் கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக போகுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். இப்போ நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அந்த வீடியோ நாளைக்கு எல்லாருமே அப்டேட் பண்ணுறேன், எல்லா விஷயத்துக்கும் வரும். எனக்கு தெரிஞ்ச நியூஸ் சேனலுக்கு கொடுத்துட்றேன், கண்டிப்பாக இதை வந்து முதல்வர் பார்ப்பார், இது மாதிரி தக்க நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறேன். நன்றி, எல்லாப்பையும் பாய். மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன், 999-4532-346 ஃபோன் அடிக்காதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு வீடியோ நாளைக்கு நான் அனுப்புகிறேன். எந்த யூடியூப் சேனலும் பேரம் போட்டுருங்க, நான் அந்த யூடியூப் சேனலுக்கு நான் கரெக்டாக அந்த பேரை வச்சு நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், எல்லாப்பையும்.